அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. நான் செந்தில். ஒரு துயரமான மனநிலையில் தான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். காரணம், கோவையில் மீண்டும் ஒரு குழந்தை, நம் வீட்டு குழந்தை மாண்டு போயிருக்கிறாள். இறந்து போனது, மாண்டு போனது அப்படின்னு கூட என்னால் சொல்ல முடியல, கொல்லப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணை மரணத்திற்கு தள்ளி இருக்கிறீர்கள். இறந்து போன மாணவி, உங்களால் மரணத்திற்கு தள்ளப்பட்ட மாணவி, தற்கொலைக்கு தூண்டப்பட்ட மாணவி, ஒரு ஹிந்து மாணவி. உங்களுடைய பார்வையில நான் குழந்தைகளுக்கு சாதி மதம் பாக்குறது இல்ல, குழந்தைங்க குழந்தைங்க தான், எந்த மதமா இருக்கட்டும், அது எந்த சாதியா இருக்கட்டும், குழந்தைங்க தானே, அவ்வளவுதான். மனிதர்களுக்கு சாதியே இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவனா? அப்பார்ட் ஃப்ரம் தட், உங்களுடைய பார்வையில இறந்து போன குழந்தை ஒரு ஹிந்து மாணவி. எங்கேயா இருக்கிறீங்க எல்லாரும்? ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் எங்க இருக்கிறீங்க? எங்க போனீங்க? சுற்றிலும் இஸ்லாமிய தாய்மார்கள், இஸ்லாமிய சகோதரிகள் அந்த பெண்ணின் வீட்டிற்கு, அந்த குழந்தையின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இயக்கங்களும், எல்லா கட்சிகளும், இந்த இயக்கம் எந்த இயக்கம் இல்லை, நான் யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை வந்து சொல்லாம விட்டா கூட தப்பா போடுங்கிறதுனால, நான் வந்து எல்லா இயக்கங்களும் எக்ஸப்ட் நீங்க, உங்களை தவிர ஹிந்துக்களின் பாதுகாவலர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய இயக்கங்களை தவிர, கட்சியை தவிர, எல்லாரும் அவங்க அங்க அங்க போய் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் அந்த வீட்டுவாசல் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. சாரி சாரியாக இஸ்லாமிய தாய்மார்களும் சகோதரிகளும் இஸ்லாமியர்களும் அந்த குழந்தையின் பெற்றோருக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டை சுற்றி எந்நேரமும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்க அந்த போராட்ட காலத்துல. நீங்க ஹிந்துக்களுக்கு ஒண்ணுன்னா கொதித்தழுவோம், கொந்தளிப்போம்னு சொல்லக்கூடிய ஒருத்தரையும் அந்த பக்கத்துல பார்க்க முடியலையே. ஏன்னா அந்த பள்ளிக்கூடம் சின்மயா வித்யாலயா. ஆமா, உங்களுக்கு பத்மா சேஷாத்திரியில் ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை இழைக்கப்பட்டால் நீங்க அதை எதிர்த்து போராட மாட்டீங்க. பாதிக்கப்பட்ட மாணவி ஹிந்துவாக இருந்தாலும் போராட மாட்டீங்க. சுஷில் ஹரி பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் பாலியல் ரீதியாக தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் நீங்க அதை எதிர்த்து போராட மாட்டீங்க. அந்த குழந்தைகள் இந்துக்களாக இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. சேமிப்ப சின்மயா வித்யாலயா, எனவே நீங்க போராட மாட்டீங்க. இல்ல, நிர்வாகம் உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தாலும் நீங்கள் போராட மாட்டீங்க. நான் இந்த குறிப்பிட்ட பள்ளியை சொல்ல, பொதுவா சொல்றேன். ஆனா மாறாக எங்கேனும் ஏதேனும் தனிப்பட்ட காரணிகளுக்காக, தனிப்பட்ட விவகாரங்களுக்காக யாரோ ஒரு இஸ்லாமியனுக்கும், யாரோ ஒரு ஹிந்துவுக்கும், அல்லது யாரோ ஒரு கிறிஸ்தவனுக்கும், யாரோ ஒரு ஹிந்துவுக்கும் தனிப்பட்ட காரணமாக, தனிப்பட்ட பகையின் காரணமாக ரெண்டு கைகளப்பு வந்துருச்சு, அடிப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அங்க எந்திச்சுவீங்க, எழுந்து போய் நின்று சண்டை போடுவீங்க, கத்துவீங்க, ஹிந்துக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு கொதிச்சு போய் தான் பேசுறேன். உண்மையிலே ஒரு பச்சை மண், ஒரு குழந்தை, நம்ம வீட்டு புள்ள பொறுக்கித்தனமா பேசியிருக்கிறான் ஒருத்தன், ஆசிரியருங்கிற பேர்ல. நான் பொதுவா வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்துவேன், உணர்ச்சிவைப்படாம பேசணும்னு நினைப்பேன். எங்க அப்பா ஒரு ஆசிரியர், எங்க பெரியப்பா ஒரு ஆசிரியர், ஒரு பெரிய ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவனா. இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன் என் தந்தையிடம் படித்த ஒரு மாணவர் 50 வயதை கடந்த பிறகு என் அலுவலகத்தை வந்து பார்த்தார். அப்பாவை பற்றி பேசுகின்ற போது எனக்கு கண்ணுல தண்ணி வந்துருச்சு. அப்படி சொன்னார், அப்பெல்லாம் வந்து எப்படி நாங்கள்லாம் ஐயாட்ட படிச்சது வந்து அவ்வளவு மகிழ்ச்சி, அப்படி ஒரு நேர்மையான அறம் சார்ந்த ஆசிரியரை பார்க்க முடியுமான்னு. எத்தனை ஆசிரியர்கள் அரசு பள்ளியில, அத்தனை பேரையும் படிக்க வச்சார் அரசு பள்ளி ஆசிரியர். நீங்க என்னடா நினைச்சிருக்கீங்க, நுனிநாக்கு ஆங்கிலத்துல அந்த குழந்தைகிட்ட பேசுற ஆடியோ வந்து அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு, நான் அதை கேட்க முடிஞ்சது. ஒரு 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 ஆசிரியருக்கு என்னடா பிள்ளைங்க கிட்ட அப்படி பேச வேண்டிய தேவை வருது? இதை எதையும் கேட்பதற்கு வக்கற்ற திராணியற்ற ஒரு கூட்டம் ஹிந்துக்களின் பாதுகாவலர்கள் அப்படிங்கிற பேர்ல. நீங்க, நான் திருப்பி சொல்றேன், பெரும்பான்மை ஹிந்து மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு, ஹிந்து மத உணர்வோடு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்றேன், இவர்கள் ஹிந்து மதத்தினுடைய அல்லது ஹிந்துக்களுடைய பாதுகாவலர்கள் அல்லர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பலமுறை சொல்லிட்டேன், ஹிந்து மீனவன் தாக்கப்பட்டால் இவங்க கேட்க மாட்டான்,
ஹிந்து மாணவன் தாக்கப்பட்டாலும் இவன் கேட்க மாட்டான், ஹிந்து மாணவி வந்து இந்த மாதிரி பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் இவன் கேட்க மாட்டான். அப்ப எதை கேட்பாங்க அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம ஒரு கிரிக்கெட் போட்டியில இந்தியா தோற்றுவதற்கு காரணமாக ஒரு இஸ்லாமிய பிளேயரை குற்றம் சாட்டுவான். அப்ப முழுக்க முழுக்க ஒரு மதவாதம் பேசிக்கொண்டு நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தம் போனீங்களா அவங்க வீட்டு வாசலுக்கு, அந்த குழந்தை வீட்டு வாசலுக்கு போய் போராடுனீங்களா இந்து மத பாதுகாவலர்கள் சொல்ற நீங்க? எவ்வளவு பெரிய அக்கிரமம். மாறாக நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஒரு மாட்டை ஏத்திட்டு போவாங்க, அந்த விவசாயி அந்த மாட்டை பால் வத்தி போகும், அந்த அந்த மாட்டை வச்சு அதுக்கப்புறம் அவரால், ஏன்னா அவருக்கு வாழ்வாதாரமே பெரிய சிக்கலா இருக்கும், அவர் அந்த மாட்டை எப்படி பராமரிப்பாரு? மாட்டை பராமரிக்க முடியாது, அவருக்கு வித்துருவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாடு எங்கதான் போகும்? அடிமாட்டுக்கு தான் போகும். மாட்டை வித்துருவாரு. அந்த மாடை எடுத்துட்டு போற, வாங்கிட்டு போற வியாபாரிகள் வாங்கிட்டு போற வாகனங்களை இடைமறித்து பசுமாட்டை வந்து நீ வந்து கொல்றதுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி பசுமாட்டுக்காக சண்டை போடுறீங்கல்ல, சண்டை போடுறீங்கல்ல, உங்க உணர்வு வச்சுக்குங்க, சண்டை போடுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்க பார்வையில இருந்து சொல்ல, உங்க பார்வையில ஒரு நியாயம் இருக்குன்னு கூட வச்சுக்குங்க, தப்பு இல்ல. உங்க பார்வையில அந்த மாட்டுக்காக சண்டை போடுற மனசு இருக்கிற உங்களுக்கு ஏன் எங்க மனிதர்களை வந்து இந்த அவ்வளவுக்கு மனிதர்கள் மீது நடத்தப்படக்கூடிய இவ்வளவு பெரிய வன்முறைகளுக்கு, இவ்வளவு பெரிய அநீதிகளுக்கு எதிராக ஏன் உங்களால பேச முடியல? அப்ப தயவு செய்து நான் மீண்டும் சொல்கிறேன், பெரும்பான்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை சார்ந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க இல்லையா, இந்து மத பாதுகாவலர்களாக இவர்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் சொல்றேன், நாளைக்கு உங்க வீட்டுல பிரச்சனை வந்தாலும் இவன் எவனும் வரமாட்டான். நலித்தர் பிரச்சனையை ஏற்படுத்துவது ஒருவேளை கிறிஸ்தவராகவோ அல்லது இஸ்லாமியராகவோ அது தனிப்பட்ட காரணங்களுக்காக இருந்தா கூட அதை பொது பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சிப்பார்களே தவிர, ஆனால் பொது பிரச்சனையாகவே இருந்தாலும் அதுல இவர்கள் தலையிட மாட்டார்கள். அதை மீண்டும் மீண்டும் அதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. நான் ஏன் இஸ்லாமிய சொந்தங்கள் அங்கே நிற்கிறார்கள், இஸ்லாமிய சகோதரிகள் நிற்கிறார்கள் சொன்னா, எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நின்றுக்கிறார்கள், இவங்க இஸ்லாமியர்களை எதிரியா சித்தரிப்பாங்க இல்லையா, அதனால நான் இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கடத்துக்கு வந்தேன். எல்லா கட்சி சார்பற்று மத சார்பற்று எல்லாம் நிக்கிறாங்க. இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அந்த வீட்டுக்கே சென்று ஆறுதல் அளித்து, நீங்க முதல்வரை கைது செய்யணும், முதல்வர் மீது வழக்கு போடுனாங்க, முதல்வர் மீது வழக்கு போடப்பட்டு முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மிக விரைவாக அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தரும் தப்ப முடியாது இருக்கிறார், கோபத்தின் உச்சத்திற்கு சென்று எச்சரித்திருக்கிறார். மனித வடிவில் இருக்கக்கூடிய சில மிருகங்கள் அப்படின்னு நீங்க இவ்வளவு தூரம் நடக்குது. பேக் டு பேக் நான் பெற்றோர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, பிள்ளைங்க வந்து நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசுவதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது இந்த மாதிரியான பள்ளிகளில் இப்ப வந்துச்சு இல்ல, பத்மாஸ்ரீ சாஸ்திரி சுஷில் கரி அல்லது சின்மயா வித்யாலயா, இந்த பவன், இந்த ஆசிரமம், அந்த ஆசிரமம், வித்யாசிரமம்னு நிறைய அந்த ஸ்கூல் பேருக்கு பின்னாடி சேர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி பள்ளிகளில் சேர்ப்பதுதான் பிள்ளைகளுக்கு பெருமை, பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு நீங்க பிள்ளைங்களை சேர்த்து விட்டதோட நீங்களும் விட்டுறீங்க, ஆசிரியர்கள் அப்படியே முழுக்க நம்புறீங்க. பிள்ளைங்க கிட்ட உரையாடுறது இல்லை, பிள்ளைங்களை கூட்டு கேட்கறது இல்லை. சாமி கும்பிட சார் நல்லா சாமி கும்பிட சொல்லிக் கொடுப்பாங்க, ஏன் அதை வீட்டுல சொல்லிக் கொடுங்க. நல்லா சாமி கும்பிடுறதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்? சாமி கும்பிடுறத வீட்டுல சொல்லிக் கொடுங்க, பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு, பாடம் படிக்கிறதுக்கு. அதை ஒழுங்கா சொல்லிக் கொடுக்குறாரா வாத்தியார், ஆசிரியர், ஆசிரியை? அதுல யாராவது இந்த மாதிரி வந்து கேவலமான ஆசிரியர் என்ற போர்வையில் யாரேனும் சில பொறுக்கிகள் இருக்கிறார்களா? அதை பத்தி நம்ம குழந்தைகிட்ட என்னைக்கா உரையாடி இருக்கிறோமா? இதுல ஆத்திரமா வருது. அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்த அந்த அந்த பிள்ளை எழுதுனால திருந்துங்கடாடி கொஞ்சமாவது. அவ்வளவு உள்ளம் கொதித்து போயிருக்கிறது சொந்தங்களே. எத்தனை குழந்தைங்களை நம்ம இப்படி பறி கொடுக்கிறது? இவர்கள் எல்லாம் ஒழுக்க சீலர்களாக தங்களை அடையாளப்படுத்தி காட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். நீங்க வந்து நான் திருப்பி சொல்றேன், இது இந்த மதம் அந்த மதம் எல்லாம் பிரச்சனை இல்லை, தனி மனித தவறுகள் எல்லா மதங்களிலும் இருக்கிறது. ஆனால் அதை நீங்க மதம் சார்ந்து பொருத்தி பார்த்து கடந்த காலங்களில் பண்ணிய பிரச்சனைகளினால நான் அந்த கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறேன். எல்லா மதத்திலையும் தான் கெட்ட வருகிறான், எல்லா ஜாதியிலையும் தான் நல்லவங்க கெட்ட வருகிறான். இங்க ஜாதி மதத்தை வைத்து பிரிப்பதல்ல, ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறதுல உயிரற்ற பொருட்களுக்கு கூட நீங்க என்ன செய்றீங்க, பல நேரங்களில் போராடுறீங்க மதத்தின் பேரால்.
உயிருள்ள ஒரு குழந்தை நம்ம வீட்டு மலர் இல்லையா, நம்ம வீட்டு பாப்பா இல்ல, அது செத்து போயிருக்குது, கருகி போச்சு அந்த பூ. எவனுக்கும் அதை பத்தி அக்கறை இல்லை. லோக்கல்ல இருக்கிற அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர், நான் பேர் சொல்ல விரும்பல, இந்துக்களின் பாதுகாவலர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கட்சியைச் சேர்ந்தவர்கள், நீங்க அங்க போனீங்களா? ஒரு மத்திய இணையமைச்சர், அதே கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர், இந்துக்களின் பாதுகாவலர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கட்சியைச் சேர்ந்தவர், அந்த கட்சியினுடைய மாநில தலைவர், அதே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர், அதே கொங்கு பகுதியைச் சேர்ந்தவர், யாராவது அவங்க வீட்டுக்கு போனீங்களா? அவ்வளவு தூரம் வந்து தயவு செய்து நான் திருப்பி சொல்றேன், அவங்க அவங்க அதை பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய அரசியல் அதுதான். ஆனால் அந்த அரசியலை தமிழ் சமூகமும், தமிழ் சமூகம், நீங்க வீட்டுல எந்த சாமியும் கும்பிடுங்க, அது வேற, அது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் மதத்தின் பெயரால் உங்களின் பாதுகாவலர்கள் நாங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் வியாபாரிகளிடம், மத வியாபாரிகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதற்கு ஏற்கனவே நமக்கு நிறைய பாடமும் படிப்பினையும் கிடைத்து விட்டது, மீண்டும் ஒரு பாடமும் படிப்பினையும் கிடைத்திருக்கிறது, இனியாவது எச்சரிக்கையோடு இருங்கள் என்று சொல்லி கனத்த இதயத்தோடு நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.